श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे संधिकर्तां सदा हृदि भारद्वाज कुलाब्धिशित किरण श्री श्रीनिवासाद्गुरोः लब्ध श्रीधर चक्रलांचन विधिं रंगेन्द्र योगीश्वरे विन्यस्तात्मभरं तदीय करुणा संप्राप्त सज्ञानकं वंदे शांतिदमादियुक्तमनघं श्रीमाथवार्यं गुरुं श्रीकृष्ण ब्रह्म तंत्रोत्तम गुरु करुणावाप्त चक्रांक भाष्यं वैराग्याचार वार्धौ वरद पद मुखे लक्ष्मणेन्यस्तभारं श्रीवागीशात्तुर्यं षटरिपुयतिराट् भेद चूडारियमूर्तिं नूत्रं श्रीरंगनाथं नवकरिमथनं ब्रह्मतंत्रं श्रयामः श्रीतुरगवदनपादू संततपरिचरणमात्र परमार्थः जयतु श्रीमान् अभिनवरंगेन्द्र ब्रह्मतंत्रपरकालः श्रीशैलवंश निजता तंट सिंह सूरे पादाबुज प्रणयनम तदवाप्तमंत्र श्रीमंद सिंह गुरुवर्य कृपात्तबोधम श्रीदेवनाथ गुरुमात्मगुणाढ़ श्रीरंगलक्ष्मण मुनीन्द्रपदारविंद सेवोपलब्ध निगमांतयुगांतरंगं वैराग्य भाग्य निरवध्य गुण प्रकर्षं वंदे सदा वरदलक्ष्मण योगिवर्यं पर्याय भाष्यकाराय प्रणतार्तिं विधून्वते सर्वतंत्र स्वतंत्राय द्वितीय ब्रह्मणे नमः ब्रह्मतंत्र स्वतंत्राय द्वितीय ब्रह्मणे नमः तस्मै रामानुज अश्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणां अंतर्ज्वरमशीशमत् नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः हरेन दासन रोम नाल्क அப்புறம் இந்த உபன்யாசத்தை கண்டினியூ பண்ணுறோம். அதுக்கு அடியனுடைய பாப விசேஷம்தான் காரணம். ஏதோ சிரமத்தில் இருந்ததுனால முடியாமல் போயிடுத்து. இப்போ மறுபடியும் அதே விஷயத்தை ஆரம்பிக்கிறோம். கஷ்டீஸ்ரீயா பரம சத்வசமாஸ்ரயக்கா க புண்டரீகநயனா புருஷோத்தமக்கா கஸ்யாயுதாயுத கலைகசகாம்சகாம்சே விஸ்வம் விசித்திரசிதசித் பிரவிபாக விருத்தம் என்பதான ஸ்லோகத்தை வியாக்கியானம் பண்ணி கொண்டிருந்தோம். அதில் கஷ்டீஸ்ரீய பரமசத்துவ சமாஸ்ரய கஹா கப்புண்டரீகனயன புருஷோத்தம கஹா க பரமசத்துவ சமாஸ்ரய கஹான்ற இடம் நம்ம இப்போ வாசிக்கணும். கஷ்டீஸ்ரீயா வண்டி முடிஞ்சது. கஷ்டீஸ்ரீயா அப்படின்னு ஸ்ரீக்கு ஸ்ரீ யாருன்னா பெருமாள் தான், ஸ்ரீக்கு சரதா ஆசிரயணியர் யாருன்னா பெருமாள் தான் அப்படின்னு ஒரு அர்த்தம். இல்லை ஸ்ரீக்கே ஸ்ரீய பெருமாளுக்கே தாயாருக்கே ஸ்ரீக்கு காரணமாக இருப்பவர் பெருமாள் தான் அப்படின்னு கஸ்ரீ ஸ்ரீயா அஸ்துவேவம். இதுக்கு மேலே விஷயம் ஆரம்பிக்கிறது, ஒரு பூர்வபக்ஷம் வருது. அதுக்கு தான் பரமசத்துவ சமாஸ்ரய கஹா என்ற விஷயத்தை ராமணாச்சாரியர் ஆரம்பிக்கிறார் அப்படின்றதாக அதுக்கு சுவாமி தேசிகன் அவதாரிக்கை இட்டு அருளுகிறார். பரமசத்துவ சமாஸ்ரயா கஹான்னு ஒரு கேள்வி அடுத்தது. கஷ்டீஸ்ரீயாலேயே பெருமாள் அடங்கிட்டாரே, அடுத்த விஷயம் எதுக்கு பெருமாளுக்கு இன்னொரு அட்ரஸ் பண்ணுறார், இது ஒரு அப்ஜெக்டிவ் கொடுக்குறார். அந்த அப்ஜெக்டிவ் வந்து கஷ்டீஸ்ரீயான்ற அப்ஜெக்டிவ் காட்டில் இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக பெருமாளை இன்னும் சொல்ல வேண்டிய ஸ்திதி இருக்குன்றதுனால அதையும் சூச்சிப்பிக்கிறார். அது எதுக்குன்னு இங்கே சுவாமி நமக்கு அனுகிரகிக்கிறார். அஸ்தேவம் இருக்கட்டும், ஸ்ரீக்கு ஸ்ரீ அவர் தான், ததாபி மகேஸ்வர சிவாதி சப்தலிங்கசாலின்யாம் ஸ்வேதாஸ்வதரோபனிஷதி. அந்த ஸ்வேதாஸ்வதரோபனிஷத்துன்றதாக ஒரு உபனிஷத், அந்த ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்தில் ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்தில் வேதாகமேதம் இத்தியாதி வாக்கிய தரிசனாத் வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசப்பரஸ்தாது ஒரு வாக்கியம் இருக்கு இல்லையா, அதே வாக்கியமானது அங்கேயும் இருக்குது. இத்தியாதி வாக்கிய தரிசனாத் ருத்ரேபி புருஷசப்த ஆம்னானாச்ச, அங்கே ருத்ரனில் தான் புருஷசப்தமானது சொல்லப்பட்டிருக்கு. அதனால் புருஷ சூக்தமே சிவபரம்தான் சொல்லாமே தத் விஷயத்துவம் சியாத். இத்தனை புருஷ சூக்தத்தை வந்து பகவத் விஷயகமாக பெருமாள் நாராயண விஷயகமாக சொல்லி முடிச்சேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மகேஸ்வர சிவாதி சப்தங்கள்லாம் இருக்கக்கூடிய ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்தில், ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்தில் தேவதாந்தரங்கள் கூட ஒருவேளை ஜெகத்காரணமாக இருக்குமோன்ற சங்கை வரா மாதிரியான சப்தங்கள் இருக்குது. அதனால் அந்த இடத்துல புருஷ சப்தத்தினால சிவனையே சொல்கிறது. அதனால புருஷ சூக்த சாப்பி தத் விஷயத்துவம் சாத்,
புருஷ சுக்தம் கூட சிவ விஷயமாகவே இருக்கட்டுமே, ஒரு இடத்துல புருஷ சப்தத்தினால சிவனை சொல்லியிருக்கே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்காக பதில் சொல்றதுக்கு தான் இந்த பரமசத்துவ சமாஸ்ரே கஹா என்ற ஸ்லோகத்தினுடைய ஒரு ஒரு பாகமானது ஏற்பட்டது. இப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? பரமசிய மோக்ஷோபயுக்த பிரகர்ஷவதா சத்வசிய பிரகாஷ சுக ஹேதுபூத குண விசேஷஸ்ய சமாஸ்ரயா சம்யக்கு பிரவர்த்தகா தொதன்யா கஹா. உன்னை தவிர வேற யாரால யார் சத்துவ பிரவர்த்தகனா இருக்க முடியும், பரமசத்துவ சமாஸ்ரயனா இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா பரமசத்துவம்னா என்ன அப்படின்னா மோக்ஷோபயுக்த பிரகர்ஷம், பிரகர்ஷத்தை உடைய சத்துவம், அதுதான் பரமசத்துவம். சத்துவத்தில் பரமன்னு விசேஷனம் இருக்கு. சாதாரண சத்துவத்துக்கும் பரமசத்துவத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சாதாரண சத்துவம்ன்றது வந்து இருக்கலாம், சிவாதிகளில் கூட சத்துவகுணம் இருக்கலாம், சத்துவத்தினால சத்வசேஷ பிரவர்த்தகா ஏதாவது ஒரு இடத்துல அவருக்கும் வந்து சத்துவ குணத்தை பிரவர்த்திக்கிறார்னு சொல்ல முடியும். ஏன்னா ஞானத்துக்கு அவர் தானே காரணம். ஏன்னா எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கக்கூடிய தேவத்தையா தட்சிணாமூர்த்தின்னு ஒத்துக்கிறா இல்லையா, அதனால சத்துவ பிரவர்த்தகத்துவம் கதஞ்சித்து அவருக்கும் இருக்கலாம், பிரம்மா கூட இருக்கலாம். ஏன்னா சத்துவம்னா எல்லா பிராணிகளும் எடுத்துக்க கூட சத்துவ சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ எல்லா பிராணிகளையும் அவர் சிருஷ்டி பண்ணி அனுப்புறதால் பிரம்மாவுக்கு கூட சத்துவ பிரவர்த்தகத்துவம் இருக்கலாம். ஆனால் பரமசத்துவ சமாஸ்ரே கஹா அப்படின்றது வந்து பெருமாளுக்கு மட்டும்தான் அந்த அட்ரஸ் பண்ண முடியுமே தவிர வேறு யாருக்கும் பண்ண முடியாது. ஏன் சத்துவ சமாஸ்ரயத்துவம் இருந்தால் கூட பரமசத்துவ சமாஸ்ரயத்துவம் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு சத்துவம் உண்டோ அந்த சத்துவத்துக்கு பிரவர்த்தகரானவர் ஸ்ரீமன் நாராயணன் தானே தவிர வேறு யாரும் கிடையாது. இந்த விஷயத்த சிவனே தன்னுடைய வாயால் சொல்கிறார் அப்படின்ட்டு பிரமாணங்கள் கொடுக்க போகிறார் பின்னாடி. பரமசத்துவ சமாஸ்ரயா கஹா அப்படின்னா நீர்தானே சுவாமி, வேற யாரால இந்த காரியம் பண்ண முடியும், தொதன்ய கஹான்னு அபிப்பிராயம். உன்னை தவிர வேற யாரு, தொதன்யா கஹா, தொத்து உன்னை காட்டிலும் அந்யஹா, வேற யாரால இந்த காரியம் பண்ண முடியும், பரமசத்துவ சமாஸ்ரயத்துவம் யாருன்னு. அதாவது மோக்ஷோபயோ, அது எப்படி சுவாமி தேசிகனுடைய பாஷ்யம் அற்புதம், பரமசிய மோக்ஷோபயுக்த பிரகர்ஷவதா, மோக்ஷத்துக்கு உபயோகியான பிரகிருஷ்டத்தை அதாவது உத்கர்ஷத்தை இருக்கக்கூடியதான அப்படின்னு அர்த்தம். இருக்கட்டிலே கோல்டுன்னா அது வந்து 18-24 கோல்டுனா ரொம்ப வசதி. அந்த மாதிரி பரமசத்துவ சமாஸ்ரயத்துவம் நாம மோக்ஷோபயோகியான ஜானத்தை கொடுக்கக்கூடிய சத்துவம் அப்படின்னு. அது என்னென்ன பிரகாஷ சுக ஹேத்து பூத்த குண விசேஷஸ்ய, இந்த சத்துவம்ன்றது என்னதுன்னா சத்துவம் லகு பிரகாஷகமிஷ்டம் அப்படின்னு சாங்கிய காரிகை. அதாவது பிரகாஷம்னா என்னென்ன, இந்த சாதாரண பிரகாஷமெல்லாம் இல்லை, அந்த ததோபோக்ரஜ்வலனம் தத்பிரகாஷித்த்வாரா வித்யா சாமர்த்தியா தச்சேஷகத்தியனு ஸ்மிருதி யோகாச்ச ஹார்தானுகிரகீதா சதாதிகையான்ற சூத்திரத்தில் வியாசர் சாதிக்கிற பிரம்மசூத்திரத்தில் சாதிக்கிற மாதிரியாக அந்த பிரகாஷம் இருக்கே ததோபோக்ரஜ்வலனம் பவதி. அவன் இங்கேருந்து நிர்யாணமாச்ச ஒரு தலைக்கு மேலே அந்த சுஷும்னா நாடி வழியாக போகச்ச அங்கே வந்து, ஏன்னா சுஷும்னா நாடியினுடைய ஆதாரமே ஹிருதயத்தில் இருக்கு. அந்த ஆதாரபூத்தமான அங்கேருந்து தான் பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஸ்தானம் அதுதான். பெருமாளும் தாயாரும் ஹிருதயத்தில் அந்த சுஷும்னா நாடிக்கு மூலபூத்தமான இடத்துல தான் இருக்கா. ஏன்னா அந்த இடத்துலேருந்து அவள் கிளம்பி அவள் தான் நம்மளை கிளப்புறவாங்க. அதான் என்ன சொல்கிறார் வியாசர், வியாசர் இவ்வளோ கிளியராக நம்ம சம்பிரதாயத்தில் இப்போ அதுக்கப்புறம் வளர்ச்சி வந்து சொல்கிற மாதிரி சொல்ல மாட்டார். அவர் ஒரு ஷார்ட்டாக சொல்வார், தத்பிரகாஷித்த துவாரஹா அப்படின்னு சொல்கிறார். அந்த அங்கே இருக்கிற பெருமாளாலேயே பிரகாஷம் டார்ச் அடிக்கிறாருங்க பெருமாள், பாரு இதுதான் வழி உனக்கு. தத் பிரகாஷி தத்வாரா, அது எப்படிடா அந்த அந்த அதே அதுன சதஞ்சைகா சிருதயசியநாட்யா தேஷாம் மூர்தானம் அபிநிஸ்ருதைகா தயோர்துவமாயன் அமிர்தத்வமே திவிஸ்வங்கன்யா உக்ரமணே பவந்தின்னு வாக்கியமானதை எடுத்து பாஷ்யக்காரன் விசாரிக்கிறார். அது வந்து அங்கே 100க்கும் அதிகமான 101 நாடிகள் இருக்குது. சத்தஞ்ச ஏகாச்ச ஹிருதயசிய நாட்டியா, ஹிருதயத்துலேருந்து 101 நாடிகள் போகிறது கரெக்டாக கணக்கெடுத்து சொல்கிறான். பார்க்கணும் அதெல்லாம், இந்த காலத்து டாக்டர்கள் ரிசர்ச் பண்ண வேண்டிய விஷயம் அதெல்லாம். 101 நாடியில் ஒரு நாடி இருக்குது பாருங்க, அதுதான் வந்து அந்த மோக்ஷோபயோகியான அந்த மார்க்கம், அது வழியாக போகிறவாளுக்கு தான் மோக்ஷம். அது அது வந்து அதுக்கு நேராக இங்கேருந்து சூரிய லோகத்துக்கு ஆஷின் போகும் அந்த அந்த நாடியானது. அதுக்கு பெருமாள் என்ன பண்ணுவார்னா வழி காட்டுவார், தத்பிரகாஷித்த்வாரா. எதனாலன்னா இவனுடைய வித்யா சாமர்த்தியா, இவனுடைய சரணாகதி பண்ணியிருக்கானே அதனுடைய சாமர்த்தியத்தினால அது பெருமாள் வழி காட்டுவார். தச்சேஷ கத்தி அனுஸ்மிருதி யோகாச்ச, அது அதுக்கு அனுகுணமான கதி, அவனுக்கு மேலே லோகங்கள்லாம் கதி ஏற்படும்.
அதுவும் ஹார்தானுகிரகீதா ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பெருமாளால் அனுகிரகம் பண்ணப்பட்டவன் அர்த்தத்துக்கு ஹார்தஹா ஹிருதயே பவஹா ஹார்தஹா ஹிருதயத்தில் இருக்கக்கூடியவனான பெருமாளால் அனுகிரகிக்கப்பட்டவனாக ஹார்தானுகிரகீதா சதாதிக்கையா அந்த நூறுக்கு அதிகமான ஒரு நாடி இருக்கேன் 101வது நாடி அது வழியாக போகிறான்னு சொல்கிறது ஸ்ருதி. இதனால் என்ன தெரிகிறதுன்னா அந்த பிரகாசமானது அது யாரால் முடியும்னா பெருமாளால் மட்டும்தான் அந்த பிரகாசத்தை கொடுக்க முடியும். எந்த பிரகாசத்தின் வழியாக அவன் மேல் லோகங்களுக்கு போய் அங்கேருந்து ஸ்ரீவைகுண்ட பரியந்தமான தன்னுடைய ஆனந்தத்தை அனுபவிக்க முடியுமோ அதுக்கான வழி அது. சுஷிரகம் சூக்ஷ்மம் தஸ்மின் சர்வம் பிரதிஷ்டிதம் அப்படின்றது. இந்த சுஷிரம்ன்ற நாடி தான் அந்த சுஷும்னா நாடிக்கு ஆதாரமாக ஹிருதயத்தில் இருக்கிற அந்த நாடிக்கு பேர் சுஷிரகம் பேர். சுஷிரகம் சூக்ஷ்மம் அது ரொம்ப சூக்ஷ்மமானது சட்டில் பார்க்க முடியாது. சூக்ஷ்மம் தஸ்மின் சர்வம் பிரதிஷ்டிதம் அங்கே தான் எல்லாமே பிரதிஷ்டிதமாக இருக்குது எல்லாமே இருக்குதுன்னு அர்த்தம். பிரதிஷ்டிதம்னா என்ன ஸ்தித்தமாக இருக்குது. ஸ்தித்தம்ன்ற சப்தத்துக்கு பிராண்ட்ற உபசர்க்கம் சேர்த்தா பிரதிஷ்டிதம்னு ஆகிடும். சகாரத்துக்கு டகாரம் அவ்வளோதான் பிரதிஷ்டை ஸ்தா தாத்து இருக்கிறதுன்னு அர்த்தம் அவ்வளோதான். பெருமாள் இங்கே எழுதிருக்கார் அப்படின்னா பிரதிஷ்டை பண்ணியிருக்கான்னு அர்த்தம். பிரதிஷ்டை பண்ணியிருக்கான்னா அங்கே ஸ்தாபனம் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். அந்த பிரதிஷ்டான்ற சப்தம் எங்கேருந்து வருது அப்படின்னா ஸ்தா தாத்துலேருந்து வருது. அது திஷ்டதி பிரதிதிஷ்டதி அப்படின்றான். பிரதிதிஷ்டத்தின்னா பிரதிஷ்டை பண்ண ஒரு இடத்துல ஸ்திரமாக இருக்கிறது அந்த ஸ்திரத்துவம் பெருமாளுக்கு இருக்கிற குணம் அது. ஏன்னா அங்கே சர்வம் பிரதிஷ்டிதம்னு சர்வம் எதுக்குடா சொல்லணும்னா தாயாரும் சேர்ந்து அங்கே இருக்கான்றதுக்கு தான் அங்கே சர்வம் சப்தம் வருது. இல்லைனா பெருமாள் பெருமாளே சர்வம் தான். பெருமாள் இருக்காருன்னு சொல்லிட்டு போனால் சர்வம் இருக்குதுன்னு சொன்ன மாதிரி தானே அர்த்தம். ஆனால் சர்வம்னு எதுக்குடா விசேஷமாக சொல்கிறதுனா பெருமாளும் தாயாரும் இருக்கான்றதுக்காக தஸ்மின் சர்வம் பிரதிஷ்டிதம் அப்படின்னு. என்ன அது வந்து ஒரு அந்த ஹிருதய குகைன்றது நம்ம என்னமோ இவெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணிச்சு கடைப்பாளாவான்னு கேட்கக்கூடாது. என்ன அதெல்லாம் சூக்ஷ்மம் அதுதான் வேதமே சொல்கிறது தஸ்மின் சுஷிரகம் சூக்ஷ்மம் தஸ்மின் சர்வம் பிரதிஷ்டிதம் ஏத்தேன. அதை பற்றி இப்போ தான் லேட்டஸ்ட்டாக ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன் அது பப்ளிஷ் ஆனோடனே நீங்கள் எல்லோரும் பார்க்கலாம். ஏத்தேன என்னோடய கோ ஆத்தர் இருக்கார் அவர் வந்து அத்வித்யா தீக்ஷித் அவரும் நானும் ஆடியனும் சேர்ந்து எழுதியிருக்கோம் அது பப்ளிஷ் ஆகும். ஏத்தேன நரசிம்மப்பிரியா அநேகமாக நரசிம்மப்பிரியா இங்கிலீஷ் எடிஷனில் அது வரணும். ஏத்தேன இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னா. ஏத்தேன சாம்சாரிக்க ஞான சுக ஹேத்து பூத பரிமித சத்துவ வியவச்சேதா. இதனால் சம்சாரத்தில் இருக்கிறதுக்கு ஹேத்துவாக ஒரு ஞானம் தேவை அதுக்கு ஒரு சுகம் தேவை இங்கே இருக்கிறதுக்கு. அதுக்கு ஹேத்து பூத்தமான சின்ன சத்துவம் வந்து ஆசுதோஷியான சிவனிடத்தில் கூட இருக்குது. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை அவரிடத்துல சக்தி கிடையாதுலாம் கிடையாது. நம்ம வந்து அவரை ஆசிரியக்காத இருக்கிறதுக்கு காரணம் இந்த லோகத்தில் அது சுகமாக இருக்கிறது நம்மளுடைய உத்தேசம் இல்லை. சரி நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கணுன்றதுக்காக நம்ம வந்து மோட்சம் இச்சே ஜனார்தனாத்னு சாதாரணமாக சாஸ்திரம் கூட சொல்கிறதுனால மோட்சத்துக்கு உபயோகியான ஞானத்தை மட்டும்தான் நம்ம விரும்புறதுனால நம்ம வேறு தேவதாந்திரங்களை அப்ரோச் பண்ணுறதில்லை. ஆனால் தேவதாந்திரங்களை அப்ரோச் பண்ணால் என்னடா ஆகும்னா இங்கே இருக்க வேண்டிய சுகத்தெல்லாம் கொடுத்துருவாவான் எல்லாத்தையும் கொடுத்துருவான். ஆனால் மோட்சம் வண்டி கிடைக்காது. ஏன்னா பெருமா நம்ம வந்து அதுக்குன்னு ஒரு நிஷ்டை வேணும் அந்த நிஷ்டையில் இருந்தால் மட்டும்தான் அது கிடைக்கும். தொதன்யாக்கா ஏத்தேன சாம்சாரிக்க ஜானம் சம்சாரத்தில் இருக்கிற ஜானம். என்ன வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் கிரேட்டாக இருக்கான் அவன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் கிரேட்டாக இருக்கான் இந்த மாதிரி சாம்சாரிக்க ஜானம் தேவையில்லை. விவகாரத்தில் குசலனாக இருக்கான் இதெல்லாம் எங்கடா வரும்னா அதுக்கான ஒரு ஜானம் அதனால் ஏற்படுற சுகம் அதுக்கு ஹேத்து பூத்தமான சின்ன சத்துவம் தான் போகிறோம் அதுக்கு பரமசத்துவம் தேவையில்லை. அந்த சத்துவத்தை வியவச்சேதம் பண்ணுறதுக்கு தான் இந்த இடத்துல பரமசப்தம் வந்தது. அயம் பாவகா அதுக்கு என்ன தாத்பரியம் இன்னும் அவருக்கு வந்து சுவாமி தேசிகனுக்கு நம்ம மேலே அத்தியதிகமான கிருப்பை இதோட சொல்லி முடிச்சா புரிஞ்சுருவாளா இன்னும் கொஞ்சம் சொல்லணுமோ அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன். அயம் பாவகா ஏன்னா ஊர்ற வரையில் சொல்லணும் புரியற வரையில் டீச் பண்ணணும் அப்படின்றது அடியனுடைய ஒரு சின்ன ப்ராபர்பு. அயம் பாவகா புருஷ சூத்தம் தாவது பரம புருஷ விஷயத்தையா ஸ்தாபிதம். புருஷ சூத்தமானது தாவத் பரம புருஷ விஷயத்தையா ஸ்தாபிதம். பரமபுருஷனுடைய விஷயமாக தான் ஏற்கனவே புருஷ சுத்தம் யாரடா பிரதிபாதனம் பண்ணுறது அப்படின்னாக்க பரமபுருஷனை ஞாபகப்படுத்துறது அப்படின்னு ஏற்கனவே ஸ்தாபனம் பண்ணும். தத்ரத்திய வாக்கிய பிரதிவிஜானாதேவ் அங்கே இருக்கிற வாக்கியங்கள்லாம் இங்கேயும் இருக்கிறதுனால ஸ்வேதாஸ்வதரோபனிஷத்தில் சிவமகேஸ்வராதி சப்தானாபி மகாபுருஷ பரத்துவமேவ யுக்தம். அப்போது இங்கேயும் மகாபுருஷனான அந்த பெருமாளை தான் சொல்கிறதுன்றது தானே ஒத்து வரும். அனன்யதா சித்தம் ச லிங்கம் தத்ரத்ர திருஷ்யதே. ஆனால் வேற வேற எதுவும் அந்யகத்தி சொல்ல முடியாத
வேற வழியே கிடையாதுப்பா, இது பெருமாள் பரமா நிரூபணம் பண்ணாதான் இந்த சப்தங்கள்லாம் சரிபோகும் அப்படின்னு. சரிபோகும்ன்ற சப்தம் அப்படின்னு கர்நாடகாவில் கத்துன்றது, அதனால் அதை நீங்கள் டெக்னிக்கலாக புரிஞ்சுக்கணும். சரிபோகும் அப்படின்னா அப்போ தான் ஒத்து வரும் இந்த வாக்கியம். அந்த அனன்யதாசித்தம் ச லிங்கம் தத்ர தத்ர திருஷ்யதே, அங்கங்கு காணப்படுகிறது. மகான் பிரபுர்வை புருஷா சத்வசேஷ பிரவர்த்தகா இது நாராயணசேவ சப்தோ சத்வ பிரவர்த்தகத்வம். அதனால் மகான் பிரபுர்வை புருஷா சத்வசேஷ பிரவர்த்தகா என்பதாக நாராயணன்தான் சத்வ பிரவர்த்தகன், பிரம்மருத்ரயோஷ்ட ரஜஸ்தம பிரவர்த்தகத்வம் ஸ்ருத்தியாதி சித்தம் பிரசித்தம். ஸ்ருதிகளில் பிரம்மா வந்து ரஜசனுடைய பிரவர்த்தகர், ருத்ரன் தமசனுடைய பிரவர்த்தகர் என்று. சின்ன சின்ன சத்துவத்துக்கு பிரவர்த்தகராக இருந்தால் கூட மகாசத்துவத்துக்கு பரமசத்துவத்துக்கு அவர் பிரவர்த்தகர் இல்லை. ஆனால் பல்கின எதிர்மறையாக தமசுக்கு பிரவர்த்தகர் சிவன், ரஜசுக்கு பிரவர்த்தகர் பிரம்மான்றதாக ஸ்ருதிகள் சொல்றது. யசா உதாரணம் சொல்றார், மைத்ராயணீய உபனிஷதி அத யோகவா யோக கலுவாசிய ரஜசோம்சா சோ அஸ் சோ 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 பிரம்மச்சாரிணோ யோயம் ருத்ர இதி அப்படின்றதாக ராஜச பிரவர்த்தகத்துவம் சிவனுக்கும் சொல்றது, தாமச பிரவர்த்தகத்தும் சொல்ல போகிறது பார்க்கலாம். புராணேச்ச வாராகே அகஸ்திய ருத்ர சம்பாதே, வராக புராணத்தில் அகஸ்தியனும் ருத்ரனும் பேசுகிறார். அப்போ அவரே ருத்ரனே சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, எத் சத்வம் ச ஹரிர் தேவஹா யோ ஹரிஸ்தத் பரம்பதம், எந்த ஒரு சத்வம் என்று சொன்னால் அது எதுதான்னா ஹரிதான், பெருமாள் விஷ்ணுதான். தேவோயோ ஹரிஹி தத் பரம்பதம், அந்த எந்த ஒரு ஹரி உண்டோ சத்வம்ன்ற சப்தத்தினால் சொல்லப்படக்கூடியதான பெருமாள் இருக்காரோ அவர்தான் தத் பரம்பதம், அதுதான் உயர்ந்த பதம். உயர்ந்த பதம்னா பரமபதம் தான். சத்வம் ரஜஸ் தமஸ்சேதி திருத்தயம் செய் ததுச்சதே, மூன்று விதமான குணங்கள் சத்வம் ரஜஸ் தமஸ் என்று சொல்லப்படுகிறது. சத்வேன முச்சதே ஜந்து சத்வம் நாராயணாத்மகம், சத்வேன தான் ஒரு சத்வத்தினால தான் ஒரு மனுஷன் மோட்சத்தை அடைகிறான், அது நாராயணஸ்வரூபமாக இருக்கிறது என்று சிவனே சொல்றார். ரஜசா சத்வயுக்தேன பவத் ஸ்ரீமான் யசோதிகா தச்ச பைதாமகம் விருத்தம் சர்வசாஸ்திரேஷு பட்யதே. ரஜஸ் ரஜஸ்னாலையும் சத்வத்தினாலையும் என ஸ்ரீமானாக இருக்கிறவன் பிதாமகன் என்பதாக அவருடைய சரித்திரமானது எல்லா சாஸ்திரங்கள்லையும் பறக்க பேசப்படுகிறது. எத் வேத பாஹ்யம் கர்ம, எத் வேத பாஹ்யமான வேதவிஹித கர்மத்தை காட்டிலும் கர்மாவை காட்டிலும் வித்தியாசமான கர்மாக்கள் மாமுத்திஷ்ய உபசேவியத்தை என்னை குறித்து செய்யப்படுகிறது. தத் ரௌத்ரமிதி விக்கியாத்தம், அது வேதவிஹித்தமான கர்மாக்கள் இல்லை, தந்திர சாஸ்திரங்களில் பிரசித்தமான கர்மாக்கள், அதுக்கு ரௌத்ரம் என்பதாக பேரு. கனிஷ்டம் கனிஷ்ட கத்திதம், ரொம்ப மகா நீச்சமான கதியை கொடுக்கக்கூடியது நாம் மனிதர்களுக்கு. எத் தீன தபசா யுக்தம், எத் ஹீன தபசா யுக்தம், ஹீனமான தபஸ் எட்ட எண்ணத்தோட பண்ற தபசுகள். கேவலம் தாமசம் து தத்து, அதெல்லாம் தாமசமானது. தத் துர்கதி பிரதம் நாம், அது நல்ல கத்தியை கொடுக்காது, துர்கத்தியை கொடுக்கக்கூடியது. லோகே பரத்ரச, இந்த லோகத்திலையும் நல்லதை கொடுக்காது, அந்த லோகத்திலையும் நல்லதை கொடுக்காது, அந்த மாதிரி கர்மாக்கள்லாம் கூட பண்றா அல் அப்படின்றதாக இவரே சொல்ற. லைங்கே சதுர்தசாத்தியாயத்தில், லிங்க புராணத்தில் சதுர்தச அத்தியாயத்தில் பதினாலாவது அத்தியாயத்தில், ஹிரண்யகர்பா ரஜசா தமசா சங்கர ஸ்வயம் சத்வேன சர்வகோ விஷ்ணு சர்வாத்மா சதசன்மயா. ஹிரண்ய கர்ப்பனானவன் ரஜஸ்னாலையும் தமசால சங்கரனும் சத்வத்தினால சர்வத்ரகா சர்வகா விஷ்ணு, விஷ்ணு சப்தத்துக்கே சர்வகான்தான் அர்த்தம். விஷ்ணுன்னா சர்வத்திர வியாப்தி, வியாப்தியை அடைந்தவன், எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவர் அப்படின்றதாக விஷ்ணுன்ற சப்தத்துக்கே அர்த்தம். சர்வகோ விஷ்ணு சர்வாத்மா, எல்லா வஸ்துக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடியவர், சர்வ சேத்தனா சேத்தனங்களுக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடியவர், சதசன்மயா சன் சத்தாகவும் அசத்தாகவும், அதாவது சத்துன காரியாவஸ்தித்தமான ஜெகத்து, அசத்துன காரணாவஸ்தித்தமான ஜெகத்து ரெண்டும். என்ன இப்போ இருக்கிறது காரியாவஸ்தமான ஜெகத்து, இதுக்கு முன்ன காரணாவஸ்தமான ஜெகத்து சுரூபமாக அவரே இருந்தார், அதனால சதசன் இப்போவும் அவர் தான், அவர் தான் எல்லாமே. இல்லை லோகத்தில் சைலாப்தி தரா விஞ்ஞான விஜிரம்பிதானி, எல்லாமே ஞானத்தினுடைய விஜயம்தான், அந்த ஞானஸ்வரூப்பானவர் பரமாத்மான்னு புராணமே சொல்கிறது விஷ்ணு புராணம். அவர் விஷ்ணு சர்வாத்மா சதசன்மயா இது தத்ரைவ சதுர்விம்சே, அதே லிங்க புராணத்தில் பதினாலாவது அத்தியாயத்தில், சுபாசிய தபசி சுபாசியர்னு ஒருத்தர் அவருடைய தபஸில் தபஸில் தொத்கோபசம்பவோ ருத்ரா தபசாச்ச சமாவிர்த்தா தொத் பிரசாதா ஜெகத்தாத்தா ரஜசாச்ச பிதாமகா தொத்ஸ்வரூபாத் ஸ்வயம் விஷ்ணு சத்வேன புருஷோத்தமஹா இதி தொத்கோபசம்பவஹா.
உன்னுடைய கோபத்திலிருந்து உண்டானவர் ருத்ரர் என்றும், அவர் தமஸ் தமோ குணத்தினால வியாப்தமானவர் என்றும், உன்னுடைய பிரசாதத்தினால உண்டானவர் பிதாமகர் அவர் ரஜோகுணத்தினால இருப்பவர்னும், தொத்ஸ்வரூபாத் ஸ்வயம் உன்னுடைய சுரூபத்திலேருந்து நீயே விஷ்ணு சத்வேன புருஷோத்தமஹா, விஷ்ணு என்பவர் சத்வத்தினால உன்னுடைய சுரூபத்திலேருந்தே நீரே புருஷோத்தமராக அவதரிச்சார், நீரே உன்னுடைய சரீரத்திலேருந்து உண்டான ருத்ரன் கோபத்தோட தமஸ் தமோகுணத்தோடு இருக்கார், உன்னுடைய பிரசாதம் என்னால் உன்னுடைய சந்தோஷத்திலிருந்து உண்டானவர் தான் பிதாமகர் என்று சொல்லக்கூடிய பிரம்மா, அப்புறம் உன்னுடைய சுரூபத்திலேருந்தே நீரே உன்னை புருஷோத்தமராக ஆடுகிறே, அது சத்துவமயமான சுரூபம்னு சொல்லியிருக்கு அந்த சதுர்விம்ச அத்தியாயத்தில் லிங்க புராணத்தில் சுபாசிய தபஸ்ன்ற பிரகரணத்தில் அப்படின்னு சார். அதாவது இத்தனை இடங்கள் எடுத்து காமிக்கிறார் என்ன பெருமாள் பரமசத்துவ சமாசிரயான்றது, அதே மற்றவாளுக்கு அது வந்து அந்த விசேஷமாக வந்து பொருந்தாதுன்றதையும் கூடவே அவளுக்கெல்லாம் வந்து தமஸ்னாலையும் ரஜஸ்னாலையும் தான் அவள்லாம் வியாப்தமானவாளே தவிர, அது தமோ குணத்தையும் ரஜோகுணத்தையும் பிரவர்த்தனம் பண்ணுறாளே தவிர, அதனால தானே பிரம்மா வந்து சாங்கிய மதத்துக்கு பிரவர்த்தகர் அவர், என்ன அவர் வந்து பெருமாளையே ஒத்துக்கலை அந்த மதம் ரஜோகுணம், அதனால் ஏன்னா பிரம்மா கூட சிருஷ்டி பண்ணிட்டார் பெருமாள்னு அவருடைய அகங்காரம் அதிகமாச்சுன்னா பெருமாள்னு ஒருத்தர் இருக்கேன்னே மறந்துட்டாரோ அந்த லெவல் அவர். அதாவது இதெல்லாம் ரொம்ப சகஜமாக நடக்கும், நம்மளாவே பண்ணுறோமே எல்லாரும் ஒன்று தானே, ஆதரிஞ்சாத அமங்கலம்னுட்டு பிரம்மாவிலேருந்து ஆரம்பித்து எல்லாரும் அமங்கலம் தான், என்ன இங்கே இருக்கிற முமுக்ஷுவை காட்டிலும் எல்லாரும் குறைஞ்சவா, என்ன அதுக்கு தான் என்ன சொல்கிறார் பட்டர் ஒரு ஸ்லோகத்தில் அழகாக சாதிக்கிறார், இந்த பிரம்மாவாக சிவன் அது என்னடானா திதே விஷதி மானுஷா, மனுஷன் வந்து தேவனாக ஆக ஆசைப்படுறான், தேவன் என்னடா ஆசைப்படுறான்னா அவன் வந்து நித்தியனாக ஆசைப்படுறான், நித்தியன் என்ன பண்ணுறான்னா சிவனாக வேணும்னு ஆசைப்படுறானா, சிவன் என்னடா ஆசைப்படுறான்னா பிரம்மாவாகணும்னு ஆசைப்படுறான், சிஷர் விஷதி அப்படின்ற சப்தங்கள்லாம் அழகழகான சப்தங்கள் என்ன சச்ச, கடைசியில் என்னன்னா அவன் வந்து என்ன பண்ணுறான் நினித்தி சக்தி, பிரம்மா என்ன பண்ணுறாருனா நித்தியனாகணும்னு ஆசைப்படுறான், நினித்தி சக்தி அழகழகான பிரயோகங்கள், நித்தியனாக வேணும் என்று ஆசைப்படுகிறார் என்பதற்கு நினித்தீஷதி அப்படின்னு சன்பிரத்யாந்தமான சப்தங்கள் ரொம்ப அழகா, அவன் என்னடா பண்ணுறான் அப்படின்னா நித்தியனாக இருக்கணும் என்னடா பண்ணுறான்னா சச்ச ரிரங்க பிக்ஷு சதி, ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் பிக்ஷுகனாக இருக்கணும்னு ஆசைப்படுறான், சச்ச ரிரங்க பிக்ஷு ரங்க பிக்ஷு பவித்தும் இச்சதின்ற அர்த்தத்தில் ரிரங்க பிக்ஷு பற்றருடைய பிரயோகம் மாதிரினா அவர் நடமாடும் மொபைல் வையாக்கர்னர், அதெல்லாம் யாராலையும் பண்ண முடியாது அந்த மாதிரி பிரயோகங்கள்லாம் சுலபமாக, அது வந்து நம்மளுக்கு பகவத் அனுகிரகத்தால் இந்த மாதிரி சப்தங்கள் வந்திருக்கு லோகத்தில், அதையே நம்ம நினச்சி அதை சந்தோஷப்படணும், இது மாதிரி ஒரு சப்தம் வந்து இது தயார் பண்ணிட்டேன்னா கூட அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுவேன், முடியல அதெல்லாம் ரொம்ப அவ்வளோ சுலபம் இல்லை, ரங்க பிக்ஷு சதி ரங்க பிக்ஷு ரூபவித்தும் அருகதி அப்படின்ட்டுல சொல்கிறேன். அந்த மாதிரியாக இவாள்லாம் வந்து இவாளுடைய ஸ்டேஜெலாம் ரொம்ப சின்ன ஸ்டேஜ், சத்வேன சர்வபூதானாம் ஸ்தாபகம் ரஜசா சர்வலோ எங்கே என்ன இடத்துல நந்திகேஸ்வரர் ததனந்தரை அத்தியாய அடுத்தது 15வது அத்தியாயத்தில் நந்திகேஸ்வரருடைய வச்சனம் என்னடனா பரமாத்மானம் ஈசானம் தமசா ருத்ரரூபிணம் ரஜசா சர்வலோகானாம் சர்வலீலா பிரவர்த்தகம் சத்வேன சர்வபூதானாம் ஸ்தாபகம் பரமேஸ்வரம் சர்வாத்மானம் மகாத்மானம் பரமாத்மானம் ஈஸ்வரம் தம் திருஷ்டுவா பிராஹவை பிரம்மா பகவந்தம் ஜனார்தனம் இதி பரம, அதாவது நந்திகேஸ்வரருடைய வசனம் இது, பரமாத்மாவான ஈசன் இருக்கானே அவன் தமசா ருத்ரரூபிணம் தமசால ருத்ரரூபியாக இருக்கிறவனை, ரஜசா சர்வலோகானாம் சர்வலீலா பிரவர்த்தகம் ரஜோகுணத்தினால எல்லா லோகத்தினுடைய எல்லா விதமான லீலைகளை நம்ப பண்ணுற லீலா பிரவர்த்தகம் சத்வேன சர்வபூதானாம் ஸ்தாபகம் பரமேஸ்வரம் சத்துவகுணத்தினால என்ன சர்வபூதங்களுடைய வியவஸ்திதமாக்கிறவன் என்னென்ன சத்துவகுணம் வந்துடுத்துனா ஞானம் வந்துடுத்து, பெருமாளை சேவிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துடும், கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை வந்துடும், அப்போ தான் ஸ்தாபகம் அவளை தான் வியவஸ்திதமாக ஒரு ஒரு ஸ்திதிக்கு கொண்டு வரார், மற்றதெல்லாம் இங்கேயும் அங்கேயும் தெரிஞ்சுட்டு இருக்க ஜந்துக்கள், அதனால் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணுன்ற எண்ணம் வந்துட்டுனா சத்வேன சர்வபூதானாம் ஸ்தாபகம் சத்துவத்தினால ஸ்தாபனம் பண்ணுறவர் அப்படிப்பட்டவர் யாரானா பரமேஸ்வரகா, அவனை சர்வாத்மானம் மகாத்மானம் பரமாத்மானம் ஈஸ்வரம் தம் திருஷ்டுவா பிராகவை பிரம்மா, அவரை பார்த்து அப்படிப்பட்ட விஷ்ணுவை பார்த்து சொன்னார் பகவன் தம் ஜனார்தனம் அப்படின்னு புராணத்தில் வந்திருக்கு. ஏவம் புராணாந்தரேஷு பகவத் சாஸ்திராதிஷபி, பகவத் சாஸ்திரம்னா வந்து பாஞ்சராத்திர ஆகமங்கள் அதுக்கு பகவத் சாஸ்திரம்னு பேர், ஏன்னா பகவான் ஸ்வதா தானே சொன்னதுனால வேதத்தை காட்டிலும் உசந்தது, ஏன்னா வேதம் எப்பவும் இருக்கிறது நித்தியம், ஆனால் பகவானே திருவாய மலர்ந்தருளினது, நம்மளுக்கு வந்து
பகவான் சொன்னதை காட்டிலும் நம்ம ஆச்சாரியால் சொன்னது வசதி இருக்கு இல்லையா? ஏன்னா அவர் கமப்பி ஆத்தியம் குரு வந்தேன்னா அவர் தான் முதல் குரு. இந்த முதல் குருன்னு நம்ம நினைக்கிற சமயத்தில் பெருமாள் சொன்னதுக்கு இன்னும் விசேஷம். ஏன்னா கீதைன்றது எதனாலனா பெரும் பகவத் வச்சனத்தினால் வச்சனத்திலேருந்து வந்தால் கீதைக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். வேதம் கீதைனா கீதையை தான் எல்லாரும் சொல்லிடுவாங்க. அதில் வேதம் புரியாது சுவாமின் அதெல்லாம் எங்களுக்கு கீதை போகிறோம் அப்படின்னு சொல்கிறவா இருக்கா பாருங்க. அது என்ன பெருமாளுடைய திருவாக்கர். அதனால் இது பகவத் சாஸ்திரத்துக்கும் அதே விதமான ஒரு 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 ஹைனஸ் இருக்குது. அதனால் அது என்ன சொல்கிறதுன்னு இங்கே காமிக்கிறார். சாத்விகை சேவியதே விஷ்ணு தாமசை தேவ சங்கரஹாம் ராஜசேஷ் ராஜசை சேவியதே பிரம்மா சங்கீர்ணை ஸ்து சரஸ்வதி இத்தியாதீனி திரஷ்டவ்யானி. சாத்விகர்களால் விஷ்ணு கைங்கரியம் பண்ணப்படுகிறார். தாமசைஹி தமோ குணத்தினால் சூழ்ந்தவர்கள் சங்கரனை தியானம் பண்ணுகிறார்கள், கைங்கரியம் பண்ணுகிறார்கள். ராஜசை சேவியதே பிரம்மா ரஜோகுணத்தினால் அதிகமானவர்கள் மிக அதிகமாக ரஜோகுணத்தை உடையவர்கள் பிரம்மாவை பிரம்மாவுக்கு கைங்கரியம் பண்ணுகிறார்கள். சங்கீர்ணமாக சத்துவகுணம் கொஞ்சம் ரஜோகுணம் கொஞ்சம் தமோ குணம் கொஞ்சம் இருக்கிறவா சரஸ்வதியை பூஜிக்கிறாள் என்று அந்த ஸ்லோகத்தில் பகவத் சாஸ்திரத்தில் சொல்லுவாங்க. சாதா என்ன சரஸ்வதின்றது உபலக்ஷணம், கணபதி கணபதி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் இதெல்லாம் உபாசனை பண்ணுறவெல்லாம் சங்கீர்ண சத்தம் கொஞ்சம் இருக்குது, ரஜஸ் கொஞ்சம் இருக்குது, தமஸ் கொஞ்சம் இருக்குது, சுத்த சத்தமாக இருக்கவா ரங்கநாதரை தான் சேவிப்பா. இது அடியன் ஸ்ரீரங்கத்துலன்னு சொல்கிறதுனால ரங்கநாதர் சாதாரண ஏச்ச சில்பசாஸ்திர விமானத்ரய லட்சணே பட்டியதை. அப்புறம் சாமான்யமாக சில்பசாஸ்திர விமானத்ரயம் மூணு விதமான விமானம் எப்படி பண்ணணுன்றத பிரகரணம் வருது சில்பசாஸ்திரத்தில். அங்கே கூட சொல்லப்பட்டிருக்கு என்னடான்னா ஸ்யான் நாகர திராவிடவேசரம் ச கிரமேணவை சத்வரஜஸ்தமாம்சி. நாகர அதான் விமானம், விமானத்தில் வந்து நாகரம்னு ஒன்றும் திராவிடம்னு ஒன்றும் வேசரம்னு ஒன்றும் மூணு விதமானது சொல்லியிருக்கு. இதில் நாகரம்ன்றது சாத்விகமாகவும் என்ன திராவிடம்ன்றது ராஜ ரஜ ராஜசமாகவும் ஈஸ்வரம் ஈசர் வேசரம்ன்றதாக தமோ குணத்தினால் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கு. பாருங்க இந்த திராவிட சப்தம் எங்கேருந்து வருது பாருங்க, சம்ஸ்கிருதத்தில் எவ்வளோ பிராச்சீனம் பெருமாளே சில்பசாஸ்திரத்துலேயே இருக்குது இந்த விஷயம். சில்பசாஸ்திரம்னா என்னென்னாக்கா இதெல்லாம் வந்து மயன் எழுதினது, மயமத்தம்னே ஒரு கிரந்தம் இருக்குது, அதுவும் ஒரு சில்பசாஸ்திரம் தான். மயனுடைய சமயம்ன்றது எவ்வளோ பிராச்சீனமான சமயம், அந்த மயன் எழுதினது தான் அந்த மயமத்தம்ன்ற கிரந்தம். அப்புறம் வந்து இன்னும் அத்தியதிகமான கிரந்தங்கள் இருக்குது சில்பசாஸ்திர கிரந்தங்கள்லாம் நீங்கள் ஞாபகப்படுத்திக்கணும். எனக்கு ஞாபகம் இல்லை, அதெல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ டக்குன்னு ஞாபகம் இல்லை. இதுக்குன்னே ஒரு பெரிய செமினார் வச்சு அதில் நிறைய பேசி இதெல்லாம் ஆச்சு ஆனால் இப்போ ஞாபகம் வரல. என்னது மயமத்தம் ஒன்று, சமராங்கண சூத்திரதாரகான்னு இன்னொரு கிரந்தம். இந்த ரெண்டு கிரந்தம் சமராங்கண சூத்திரதாரகான்ற கிரந்தம் இருக்கே அது சில்பசாஸ்திரத்தினுடைய ஹை லெவல் கிரந்தம். படித்து புரிஞ்சுட்டு அதெல்லாம் வாசித்து தான் சில்பசாஸ்திரிகள் ஆறான்னு கிடையாது. ஆனால் மகாபலிபுரம் சில்பசாஸ்திர காலேஜில் கொஞ்சம் பாடமாக வச்சுருக்காள். நாகர திராவிட வேசரம் சக்கரமேணவை சத்வரஜஸ்தமாம்சி மகீசுரோருவீபதி வைஷ்யகாஸ்தே ஹரிர்விதாதா ஹர ஆதிதேவா அதுவா அத்த பரமசத்துவமி. அதாவது இது மாதிரி அங்கேயும் வந்து நாகர திராவிட வேசரங்கள் சத்வரஜஸ்தமோமயமானவைகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்மளுக்கு அது போகிறோம். மகீசுர உருவிபதி வைஷ்யகாஹாதே ஹரி விதாத்தா ஹரஹா ஆதிதேவஹான்றதான் அந்த கிரமம். என்ன ஹரிஹின்றவர் சத்துவத்துக்கு, விதாத்தான்றவர் பிரம்மாவானவர் ரஜோகுணத்துக்கு, ஹரஹா அப்படின்றவர் தமோ குணத்துக்கு. அவருக்கு ஆதிதேவான்னு பேர் இருக்குது. அதனால தான் இப்போ எல்லாம் என்ன புதுசாக ஒரு கான்செப்ட் வந்திருக்கேன் ஆதி அப்படின்றதாகவே ஆதிதேவஹா அப்படின்னு இந்த சப்தமே சொல்கிறது பாருங்க. ஹர ஆதிதேவா ஏன்னா பெருமாள் பரம உத்தமமான கோட்டியில் இருக்கிறவர் பெருமாள், அதையே அவரே சிவனே ஒத்துக்கிறார். அதுக்கப்புறம் ஆதி தேவகான இந்த என்னென்ன முதல்ல உண்டானவர்னு தன்னை சொல்லுகிறார். ஏன்னா பிரம்மாவுக்கும் அடுத்தது இவர் தானே முதல். அதுவா அத்த பரமசத்துவம் இது இப்போ மறுபடியும் பரமசத்துவத்துக்கு வேற ஒரு அர்த்தம் சொல்கிறார். அதுவா இதுலேருந்து அடுத்த பேராகிராஃப் வைக்கலாம். அதுவா அங்கங்கே ஒரு விவாதம் இருக்கணும், பாட்டுக்கு போயிட்டே இருக்கு இல்லையா. இந்த இடத்துல ஒரு பேராகிராஃப் அசவான்னு ஆரம்பிக்கிறதுனால அத ஆர் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுனால பரமசத்துவத்துக்கு என்ன அர்த்தம்னா ஸ்வசத்தாபாசகம் சத்துவம் குணசத்வா விலக்ஷணம் இத்தியுக்தம் சுத்த சத்துவமயம் அப்ராகிருத்தம் திரவியம் இது விவக்ஷிதம். அந்த பரமசத்துவம்ன்றதுக்கே ஸ்ரீவைகுண்டம்னு அர்த்தம்னு சாதிக்கிறார். எப்படின்னா ஸ்வசத்தாபாசகம் சத்துவம் தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ்னால மற்ற வஸ்துக்கள் எல்லாம் கவனிச்சு கொடுக்கக்கூடியதான சத்துவம் குணசத்வா விலக்ஷணம். குணசத்துவம் அப்படின்னா இந்த சத்வரஜஸ்தமமயமான அந்த குணசத்துவம் இருக்கே
பிரகிருதியில் இருக்கிற சத்துவம், அதை காட்டிலும் விலட்சணமானது இந்த சுத்த சத்துவம். அதனால பரம சத்துவம், சுத்த சத்துவம்னா இதுக்கு பேர். அது எதுனா அபராதிருத்தமான திவ்ய தேசம், அதாவது அபராதிருத்தமான ஸ்ரீவைகுண்டம், அதை தான் இந்த இடத்துல விவக்ஷ பண்ணுறார் பரமசத்துவம்ன்றதாக. ஸ்ரீவைகுண்டம்னே அர்த்தம். அதுக்கு ஆசிரியபூத்தர் யார்னா விஷ்ணுன்றதுக்காக பரமசத்துவம் ஆசிரியான்னு டைரக்டாகவே பரமசத்துவம்ன்றதுக்கு அர்த்தம் சொல்லிடுறார், ஸ்ரீவைகுண்டம்னு அர்த்தம் பண்ணுறார். ஸோ அதுதான் ஸ்வசத்தாபாசகம் சத்துவம் குணசத்துவா விலக்ஷணம் என்று சொல்லப்பட்டதான, ஏன்னா தன்னுடைய சத்தை சத்தையினால மற்ற எல்லா வஸ்துவையும் பிரகாசிப்பிக்கக்கூடியதான அந்த வஸ்து குணசத்துவம்ன்ற சொல்லக்கூடிய திரிகுணத்தில் இருக்கிற சத்துவத்தை காட்டிலும் விலக்ஷணமானது, அதுவே திரவியம். இந்த சுத்த சத்துவம்ன்றது குணம் இல்லை அந்த இடத்துல. குணம்னா என்ன அர்த்தம்? அப்பிரதானம்னு அர்த்தம். ஒரு திரவியத்தை ஆசிரியச்சிருக்கும்னு அர்த்தம். ஆனால் இதுவே திரவியம். இதுக்கு அதீனமாக மற்ற வஸ்துக்கள்லாம் பிரகாசிக்கக்கூடியதான திரவியமாக இருக்கக்கூடியது குணமாக இருக்கக்கூடியது இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக தான் இங்கே பாஷ சுவாமி தேசிகனை எவ்வளோ ஜாகிரதையாக பாருங்கோ. சுசத்தா வாசகம் சத்துவம்ன்றது திரவியம், குணசத்துவம்ன்றது பிரகிருதியில் இருக்கிற குணம்னா அப்பிரதான பூத்தமான அதில் இருக்கிற குவாலிட்டி. அது குவாலிட்டினாலே அப்பிரதானம்னு அர்த்தம். ஏன்னா அது ஒன்று ஆசிரியச்சு தானே இருக்கும். குவாலிட்டி என்றைக்குமே ஒரு வஸ்து ஆசிரியச்சு தான் இருக்கும். ரொம்ப நல்ல பொண்ணுன்றா, ரொம்ப நல்ல பையன்றா, அந்த நல்ல பையன்ற இது வந்து ஒரு ஒரு திரவியத்தை தானே ஆசிரியச்சிருக்கும். ஆனால் இது எப்படின்னா பரமசத்துவன்றது சொந்தகா திரவியமே, அது குணம் கிடையாது, அது குவாலிட்டி கிடையாதுன்னு சொல்கிறதுக்காக சுத்த சத்துவயம் அப்ராகிருத்தம் திரவியம் இது விவக்ஷித்தம், திரவியம் இது விவக்ஷித்தம்னு ரொம்ப அழகாக சுவாமி தேசிகன் கிளாரிட்டி கொடுக்குறார். தேன இப்படி இந்த அர்த்தம் சொன்னதுனால பிரம்ம ருத்ராத்யகோச்சர ரகசியாம்நாய பகவத் சாஸ்திராதி பிரசித்த கல்யாணதம விக்கிரஹாதி யோகா தேவ்யா பரத்வம் சூச்சியதே. மற்ற தேவதைகளை காட்டிலும் பரத்வம் எதிரானா இதில், ஏன்னா திவ்யமய திவ்யமான விக்கிரகம் பெருமாளுக்கு இருக்கிறதுனால திவ்ய விக்கிரஹாதி ஆதி சப்தத்தினால திவ்ய விக்கிரகம் என்ன, திவ்யமான ஆபூஷணம் என்ன, திவ்யமான நகரங்கள் என்ன, திவ்யமான உத்தியானங்கள் என்ன, அங்கே சொல்லிருக்க எல்லா அதாவது ஸ்ரீ வைகுண்டஸ்தவத்தில் வர எல்லா விசேஷங்களையும் எடுத்துக்கணும் நம்ம. ஏன்னா அதோட யோகா தேவ்யா பரத்துவம் சூச்சதே, அந்த சாதாரண பிரம்மருத்ராதிகளுக்கு விஷயமாக இருக்கக்கூடிய சத்துவம் இருக்கு, மிஸ்ர சத்துவம் இருக்கே, அதை காட்டிலும் இது உயர்ந்ததுன்னு தெரியுது. ரகசியாம்நாய பகவத் சாஸ்திராதி பிரசித்தமான, எப்படி ரகசியாம்நாயம்னு ஒரு கிரந்தம், பகவத் சாஸ்திரம்ன்றதான அந்த பாஞ்சராத்திர ஆகமங்களில் பிரசித்தமான கல்யாணத்தம விக்கிரகங்கள் இருக்கே, பெருமாளுடைய கல்யாண குண திவ்யமங்கலம் இருக்கே, திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கே, அந்த விக்கிரகம் தான் இந்த இடத்துல விவக்ஷிதம்னு அர்த்தம். பரத்துவம் சூழ்ச்சி, இதனால பரத்துவமானது பெருமாளுக்கு தெரியுது. பரமசத்துவம் அப்படின்னா திவ்யமங்கல விக்கிரகம், அந்த திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு ஆசிரிய பூத்தமான மண்டபங்கள் ஆயிரங்கால் மண்டபம் என்ன, அங்கே இருக்கிற ஆயிரங்கால் மண்டபம் என்ன, அங்கே ஆயிரங்கால் மண்டபம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பத்தாயிரங்கால் மண்டபம் லட்சங்கால் மண்டபம் கூட சொல்லிக்கலாம், அதில் ஒன்றும் நம்ம கற்பனைக்கு விஷயமான வஸ்து அது. ஆனால் அங்கேயும் சகசிரஸ்தூணா மண்டித்தேன்னு தான் சொல்கிறதுனால நம்ம ஆயிரம் சொல்கிறோம். ஏன்னா நம்ம அது மானசீகமான திருவாராயணத்தில், மானசீக திருவாராயணத்தில் ஸ்ரீவைகுண்டத்தில் ஆயிரம் தான் நினச்சிக்கணும்னு அவசியம் இல்லை, எவ்வளோ வேணால் நினச்சிக்கணும். தேன பிரம்மருத்ராதி அகோச்சர அது அகோச்சரமான, அவளுக்கெல்லாம் விஷயமே ஆகாது, ஏன்னா அவள்லாம் என்றைக்கும் இந்த பிரம்மருத்ராதிகள் இந்த ஸ்ரீவைகுண்டத்தை பார்க்கவே முடியாது. எண்ணிகள் பிரம்மருத்ராதிகளாக இருக்காளோ அதுவரையில் அவளால் பார்க்க முடியாது ஸ்ரீவைகுண்டம், அவளுக்கு கோச்சரமே இல்லை. கோச்சரம்னா என்ன, ஆப்ஜெக்டே ஆகாதுன்னு. நித்யோப்யுக்தம் நித்தியப்யுக்தம் நித்திய கிரந்தத்தில் சுவாமி பாஷ்யக்காரரே சாதிக்கிறார், பரமசத்துவம் பஞ்சசக்திமய விக்கிரகம் இது, பரமசத்துவம்ன்றதானது பஞ்சசக்திமய விக்கிரகம்னு சாதிக்கிறார். உபயசாபி அதை அதை பற்றிய விசேஷங்கள்லாம் காலக்ஷேபங்களில் நீங்கள் கேட்டிருப்பீங்கோ இல்லைன்னா கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், அதெல்லாம் இங்கே விஸ்தாரமாக சொல்கிறதுன்றது அவ்வளோ இது இல்லை டைம், அந்த அதுக்கான பிரகரணம் இல்லை. உபயசாபி சத்துவ பிரவர்த்தகத்துவோக்தி ஸ்வேதாஸ்வத்தரோபனிஷதா புருஷசூக்தாதி புருஷசூக்தோதித பரம புருஷ விஷயத்தும் அவகமேதி. எந்த அர்த்தம் சொன்னாலும் பரமசத்துவம்ன்றது பின்ன சொன்ன அர்த்தம் எடுத்துட்டாலும் பரமசத்துவத்துக்கு ஆசிரியர் இவாள்லாம் மிஸ்ர சத்துவத்துக்கு ஆசிரிய பூத்தாள், இவாளிடத்தில் இருக்கிற சத்துவத்தை காட்டிலும் உத்கிருஷ்டமான சத்துவம் பெருமாள் இருக்குன்னு அர்த்தம் சொன்னாலும், இல்லைன்னா பரமசத்துவம்ன்றதுக்கே ஸ்ரீவைகுண்டம்ன்ற அர்த்தம் சொன்னாலும், இல்லை பகவத் திவ்யமங்கல விக்கிரகம் அந்த விக்கிரகத்தோடு சேர்ந்த லோகம் மொத்தமே அந்த பரமசத்துவம்ன்றதுக்கு விஷயம்னு சொன்னாலும் கூட ஸ்வேதாஷ்டோத்தர உபனிஷத்தில் இருக்கிற புருஷ சூத்தத்தில் இருக்கிற ரெண்டுத்துலேயும் இருக்கிற பரம புருஷ விஷயத்தும் அவகமேத்தி, அதே பரம புருஷந்தான் நிகழ்ந்த ஸ்வேதாஷ்டோத்தர உபனிஷத்தில் சொன்ன புருஷ சப்தமும் இப்போ அந்த புருஷ சூத்தத்தில் சொன்ன புருஷ விஷயமும் கூட பெருமாளை தான் சொல்கிறதுன்றது இத்தனை பிரமாணங்களால் தெரியுது. வக்தவியாந்தரம் சாத்திர வேதார்த்த சங்காதிஷத்தில் இருக்கிறது. இதுக்கு மேலே இங்கே சொல்ல வேண்டிய விஷயங்களை வேதார்த்த சங்கிரகத்தில் பார்த்துக்க வேண்டியது. நீங்கள் சாதிச்சிருக்கேன்.
அதனால நானுச்சே அப்படின்றதாக அடுத்த மறுபடியும் பேராகிராஃப் நானுச்சே புருஷ சொக்கோதிதம் ஆதித்ய வர்ணம் புருஷமேவ ஆதித்ய மண்டலே தாதுஷ வர்ண யுக்ததையா சந்தோகாக ஆதீயதே ஏன்னா ஆதித்ய வர்ணம் தமச பரஸ்தாதுன்றதாக சாமவேதிகள் எப்படி அதை அத்தியனம் பண்றானா ஏஷோந்தராதித்யேரண்மய புருஷோ திருஷ்யதே இத்தியாதினா ஏஷ ஆதி அந்தராதித்ய ஆதித்யனுக்கு உள்ள சூரியனுக்கு உள்ள இரண்மயமான எந்த ஒரு புருஷன் தெரியறானோன்னு ஆரம்பிக்க சச்ச ஸ்தான விசேஷ சந்நிதி சாமர்த்தியாத்து ஆதித்யேவ அது வந்து ஸ்தான விசேஷத்தையே சொல்லிட்டு இருக்கு ஏன்னா அந்தராதித்யேன்னு அந்தராதித்ய வித்தியன்னு பேரு அந்த ஆதித்ய சொல்றதுனால அது ஆதித்யன் தான் சயவச்ச ருக்மவர்ணா புருஷோ மனுனா ஸ்மரியதே அங்கேயே ருக்மவர்ணமாக என்ன புருஷம் கிருஷ்ண பிங்களம்னு வேதம் கூட சொல்றது அதை பத்தி தான் அந்த கலர்னு ஒரு ஆர்டிக்கிள் வரப்போறது அந்த கலர் ஆர்டிக்கிள்ல பார்த்துக்க வேண்டும் சயவச்ச ருக்மவர்ணா புருஷா மனுனா ஸ்மரியதே மனு சொல்றார் அதை பத்தி என்னென்ன பிரசாசிதாரம் சர்வேஷாம் அணியாம்சம் அணியசாம் ருக்மாபம் சொப்னதீகம்யம் வித்யா புருஷம் பரம் ருக்மம்னா ஸ்வர்ணம் ஸ்வர்ணமயமான ருக்மாபம் அப்படின்னா ஸ்வர்ணமயமான சோபையை உடையவர் பிரகாசத்தை உடையவர் பிரசாசித்தாரம் சர்வேஷாம் எல்லாரையும் பிரசாசனம் பண்ணக்கூடியவர் அவர் அணியாம்சம் அணியசாம் சின்ன வஸ்துக்களை காட்டணும் சின்னதாகவும் இருக்க போறவர் ஆனால் மகத்துவ மகியாகவும் இருக்கவே இருக்கு ருக்மாபம் அந்த ருக்ம வர்ணத்தில் இருக்கக்கூடியவர் அப்படின்னா அதாவது ஒரு தங்க தங்கம் தங்கம் மாதிரி இருக்கும் சொப்னதீகம்யம் சொப்னதீகம்யம்னா நம்ம நம்மளுடைய சொப்னத்தில் எந்த ஒரு ஞானம் வருதோ அதில் வரக்கூடியவர் அவர் அப்படின்னு வித்யாத்து புருஷம் பரம் அவர் தான் பரமபுருஷன் அது சொப்னதீகம்யம்ன்றது அதை பற்றி வியாக்கியானங்கள் யாருமே எழுதியிருக்காளான்னு பார்க்கணும் சொப்னதீகம்யம்ன்றதுக்கு சொப்ன சதிருஷமான அந்த மகர்ஷிகளுடைய தபஸில் சொப்பனம் மாதிரி வரக்கூடிய பெருமாளுடைய ஸ்வரூபம் இருக்கு அது யோக்ஷிதம்னு நினைக்கிறேன் அதை வந்து கொஞ்சம் சொப்னதீகம்யம்ன்றதுக்கு யாரா வியாக்கியானம் எழுதிந்தால் பார்க்கணும் வித்யாத்து புருஷம் பரம் அவர் தான் பரமபுருஷன் என்று தெரிந்து கொள்ளும் அசாவாதித்யோ பிரம்மா அப்படின்னு அத்வரியுகள் அப்போ சந்தியாவந்தத்திலையும் பத்தி தினம் நம்ம அர்க்கியப்பிரதானம் பண்ணோடனே அசாவாதித்யோ பிரம்மான்றதாக சிரிக்கிறோம் அதாவது சுத்திரம் புரோக்ஷணம் பண்ணிவிட்டு ஒரு ஒரு பிரதட்சணம் பண்ணுறோம் புரோக்ஷணம் பண்ணிவிட்டு பிரதட்சணம் பண்ணுறோம் இல்லையா அசாவாதித்யோ பிரம்மான்றது இது வந்து அந்த அந்த ராட்சசாலெலாம் நம்ம மந்தேஹார்மே தீபே பிரக்ஷிபந்தின்னு நம்ம கொடுக்குற அர்க்கியத்துக்கு அந்த பலன் இருக்குது அந்த மந்தேஹார்மே தீபே எல்லாம் போய் விழுறாங்க ராட்சசாலெலாம் அதர்வைஸ் தே ஆர் டிஸ்டர்பிங் சூர்யான்னு அந்த பிரகரணமானது சொல்கிறது என்ன அதுக்கு நம்ம கடைசியில் அவளெல்லாம் கொண்டு போய் எங்கள் போட்டோமே அவள்லாம் எத்தனையோ பேர் அடிபட்டா விழுந்தா செத்தான்னு இருக்கே அதுக்கு பாபம் வருமே நம்மளுக்கு அதுக்கு என்ன பண்ணணும்னா அசாவ ஆதித்யோ பிரம்மான்னு சொல்லி ஒரு பிரதர்ஷனம் பண்ணாக்கா அந்த பாபம் போயிட்டுருக்கு அப்படின்றத அர்க்கியப்பிரதானத்தினால் ஏற்பட்ட பாபத்துக்கு பிராயஷித்தமாக அசாவாதித்யோ பிரம்மான்ற மந்திரத்தை நம்ம சொல்கிறோம் அஸ்தி சித்தர் பரம் பரம் புராணம் அத்தா புருஷ சூக்தம் ஆதித்ய பரம் அதனால் புருஷ சூக்தம் வந்து ஆதித்ய பரம் தான் பூர்வபக்ஷம் செய்ய வச்ச பிரம்மேத்தியத்தில் அனன்ய அனன்ய பர காரணஸ்ருதி ஸ்ரீயபதி தொலிங்கேன புருஷப்தார்பி உபபிரமணேஷ தத்தோத்தரத்தேபி யுக்த யுக்தி பூயஸ்துவ கேபனாய அனுக்தம் சாந்தோக்கியஸ்தம் சுப்பிரசித்தம் லிங்கமாக சரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் அன்னதாஸ்தி பண்ணலாம் அதனால் செய்ய வச்ச அதாவது அஸ்திச்ச தத் பரம் புராணம் அத்தா புருஷ சூக்தம் ஆதித்யபரம் புருஷ சூக்தமானது ஆதித்யன் தான் சொல்கிறதுனாக்க சயேவச்ச அதே ஆதித்யன் தான் பிரம்மா அப்படின்றதாக அசாவாதித்ய பிரம்மான்னு சொல்கிறது பாரு இத்தியத்தில் அனன்ய பல காரணஸ்ருதிபிகி வேறு யாரையும் பிரதிபாதனம் பண்ணாமல் பெருமாளையே பிரதிபாதனம் பண்ணக்கூடிய காரணஸ்ருதிகளால் லிங்க பூயஸ்துவேன லிங்க ஸ்ரீஹபதித்துவ லிங்க லிங்கேன ஸ்ரீஹபதித்வமும் சொல்லிருக்கு அதனால் விஷ்ணு தான் அர்த்தம்ன்றதாக புருஷசப்தாதிபிகி உபபிரமணேஷ தத்தோத்தரத்தை இத்தியாதி விஷயங்களால் அதுக்கு பதில் சொல்லிட்டோமானபடி இருந்தாலும் கூட யுக்தி பூயஸ்துவ கேப்பனா இன்னும் கூட யுக்திகள் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக சாந்தோக்கியத்தில் சுப்பிரசித்தமான லிங்கத்தை சொல்கிறார் கப்புண்டரீகநயனான்றதா அந்த கப்புண்டரீகநயனான்ற விஷயத்துக்கு அவதாரிக்கிறது ஏன்னா ஸ்லோகத்தில் கஷ்டீஷியா பரமசத்துவ சமாசிரயக்கா அதுக்கப்புறம் கப்புண்டரீகநயனா யார் யார் தாமரைக்கண்ணனோ அவன் அப்படின்னு அயம் அபிப்பிராயா தஸ் ஏதா கப்பியாசம் புண்டரீகமே மக்ஷினி அந்த பிரசித்தமான இதில் தானே இந்த இதில் தானே பெரிய வாதமே வந்தது யாதவ பிரகாஷருக்கும் பாஷ்யக்காரருக்கும் கப்பியாச சப்தத்தில் வச்சாரம் அந்த இடத்துல என்ன கம்பிபதி கபிகி
என்ன அந்த அந்த நாளம் இருக்கே அந்த தாமரையுடைய நாளம் அதுதான் ஆசனம் எதுக்கோ அது அது ஆசனம் எதுக்கோ அதுதான் கப்யாசனம்னா தாமரை குண்டரீகம் அதை போல கண்கள் ரெண்டு கண்கள் தாமரை போன்ற கண்கள்னு சொல்றதுக்கு கப்யாசம் வந்துன்னா இவர் கபேஹே ஆசனம்னா குரங்கனுடைய பின்பாகம் பிருஷ்டபாகம் மாதிரி கண்ணு த பெருமாளுக்குன்னு சொல்றாரு யாதவ பிரகார் அதை வந்து கண்டிச்சார்ன்றது பிரசித்தமான விஷயம் அந்த இடத்துல இருக்கிற அந்த விஷயத்தை குண்டரீக நயனாவுக்கு சொல்றதுன்றது யுக்தியுக்தமானது தத்திரைய குண்டரீக நயன தோக்தேகே புருஷோத்தமசெய்த தத் பிரசித்தே அது வேற யாருக்கும் பிரசித்தமே இல்லை குண்டரீக நயனத்துவம் யாருக்கான கமலக்கண்ணன் பேர் இருக்கானா கிடையாது ஏன்னா நம்மளுக்கெல்லாம் காமாலக்கண்ணன் வேணா இருக்கலாம் கமலக்கண்ணனே கிடையாது பிரசித்தே தத்ர ஆதித்யா வா அஜ்யோவா தாதிருஷங்கனியா அது வந்து ஆதித்யன்னோ இல்லை வேற யாரானாலோ அப்படின்னு சங்க வர வேண்டாம் எத்யபி திரவிட பாஷையே தசிய ஏதா கப்யாசம் இத்தியாதே ஷடர்த்தா புரோக்தா இதுக்கு ஆறு அர்த்தம் திரவிட பாஷ்யத்தில் சொல்கிறார் ததாப்பி ஔச்சித்யா திரையேவ ஸ்வீகர்த்தவியா உச்சி ஔச்சித்யம் இருக்கிறதுனால மூணு தான் ஸ்வீகாரம் பண்ணணும் மூணு அர்த்தம் தான் ததாச்சோர்த்தம் வேதார்த்த சங்கிரகத்தை சொல்கிறேன் அதையே நடாது ரம்மாள் ரொம்ப அற்புதமாக ஸ்லோக ரூபமாக தத்துவசாரத்தில் சாதிக்கிறார் அந்த விஷயங்கள்லாம் கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்டனால ரவிகர விகசித்த குண்டலீ கதலாமலாய தேக்ஷணஹான்றதா எழுதுற கம்பீராம்ப சம்பூத நல்ல கம்பீரமான ஜலத்துல வளைஞ்சிருக்கிற என்ன சுமிருஷ்டனால அதனுடைய தண்டு இருக்கே சுமிருஷ்டமா இருக்குன்னு அர்த்தம் நல்ல புஷ்டமா இருக்குன்னு அர்த்தம் நிறைய ஜலம் சாப்பிட்ருக்கு சுமிருஷ்டனால ரவிகர விகசித்த குண்டலீ கதலாமலாய தேக்ஷணஹா சந்திரன் சூரியனுடைய கிரணங்களால் விகசித்தமான புண்டரீகத்தை போன்று அமலமாக புண்டரீக தளத்தை போன்று நிர்மலமான நீளமான கண்களை உடையவர் என்ற இந்த மூன்று அர்த்தத்தை வேதாசனத்தில் பரிபூர்ணத்துவம் அனுகிரகசீலத்துவம் தெரிஞ்சதே பரிபூர்ணமானவர் இந்த பிரம்மன்றதாம் விஷ்ணுன்றவராம் அனுகிரகசீலத்துவமும் தெரியறது உபரிச்சராக்கியானே ச உபரிச்சரவசுன்னு ஒரு கதை உபரிச்சரவசு கதைன்னு சொல்லுவாங்க அந்த வேலையே போயிட்டு இருக்கிற ஒருத்தரவர் மேலேயே தான் தெரியவர் அவர் சொல்ற விஷயம்னு அடுத்த விஷயம் ஆரம்பிக்கிறது என்னென்ன அரோஷனோ ஹெசௌ தேவஹான் கோபம் இல்லாதவர் அப்படின்னு சொல்றது அது இங்க எதுக்கு சொல்றாருனாக்க அனுகிரகசீலத்துவம்ன்றதுக்கு விசேஷமாக கோபம் இல்லாதவர் அப்படின்னு உபரிச்சரவசு சொல்றாங்க உபரிச்சரவசுனுடைய சரித்திரத்துல பெருமாளை பத்தி என்ன சொல்றதுன்னா அரோஷனோ ஹெசௌ தேவஹா கோபம் இல்லாத தேவதை அப்படின்னா பிரசன்னரா இருப்பது எப்போ அவருக்கு எதுக்கு கோபம் அவருக்கு கர்மாவுக்கு ஏற்றவாய் பலனை கொடுத்துட்டு போறவருக்கு கோபம் வரணும் அவருக்கு அவர் சர்வசக்தராக இருப்பாளுக்கு கோபமே வராது நம்மக்கிட்ட ஏதோ குறை இருந்தால் தான் கோபம் வரும் நம்ம நிறையான மனுஷனாக இருந்தால் கோபமே வரதுக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா எதை வேணால் பண்ணிட்டு போகிறோம் அது எதனா பண்ணிட்டு போட்டோம்பா நம்மளுக்கு என்ன இருந்தது அதனால அப்படின்னு இருக்கணும் இல்லையோ அது இருந்ததுன்னா என்ன ஆகும் நம்ம கோபம் இல்லாமல் இருப்போம் அதனால் அவர் என்னடனா சிவன் எப்போ பாரு கோபிஷ்டர்ன்னு சொல்கிறது ருத்ரனை கோப சம்பவான்னே சொல்கிறது ஆனால் இவருக்கோ கோபம் இல்லாதவர்னு சொல்கிறது காரண கோபாகனு சில சமயத்தில் காரணத்தினால ஏதோ காரணத்தினால ராட்சசால் மேலே கோபம் வரலாம் மற்ற வாழ்க்கத்தில் அனுகிரக புத்தி தான் எப்பவும் இருக்கிறதுனால உபரிசரவசு சரித்திரத்தில் அரோஷனோஹியசு தேவஹான்னு சொல்லிருக்கு அது இங்கே பிரசாத குணம் அனுகிரகசீலத்துவத்துக்கு அந்த புண்டரீக நயனஹா அப்படின்ற புண்டரீக நயனத்துவம்னா என்ன எப்பவும் அனுகிரகத்தோடு பார்க்கணும் எப்படி கமலம் எவ்வளோ அழகாக இருக்குது பிரசன்னமாக இருக்குது இல்லையா அந்த மாதிரியாக அவரும் பிரசாத குண பூயிஷ்டர்னு அர்த்தம் அந்நேஷாம் து சதுர்முகாதித்ய ருத்ராதீனாம் அபூர்ணத்தையா அவள்லாம் பூர்ணாள் கிடையாது சாதகாவஸ்தத்வாத்தை அவள்லாம் இன்னும் என்னடனா இன்னும் சாதகாவஸ்தையில் தான் இருக்கா இன்னும் சாத்தியாவஸ்தைக்கே போகல அவள்லாம் இன்னும் சாத்தியால் இல்லை சாதகம் சாதகாவஸ்தத்வாத்து காமக்ரோதாக்கிராந்தத்வாச்ச அவளுக்கெல்லாம் காமம் குரோதம் எல்லாம் இருக்குது அதனால் அஸ்வினி விரூபாணி பவந்தி அது வந்து ஸ்ரீயுக்தமாகவும் இல்லை சோபையோட இருக்கிறதாகவும் இல்லை விரூபமாகவும் இருக்குது நல்ல சுரூபத்தில் இல்லை புண்டரீகம் மாதிரி சுரூபத்தில் இல்லை அதனால் சந்நிதி விசேஷ ஆதித்ய மண்டலே பகவதா சாவித்ரி கல்பேஷு புராணாதிஷம் பிரசித்தா எந்த இடத்துல இருக்கார்ன்ற சாநித்தியமானதானது ஆதித்ய மண்டலே அப்படின்றதாக சாவித்ரி கல்ப கல்பம்ன்ற கிரந்தத்திலையும் புராணங்கள்லையும் பிரசித்தமாக இருக்க அவருடைய ஸ்தானம் ஆதித்யன் தான் ஆதித்யசோ சூரியோஜாயத சக்ஷுஸ்லேந்து சூரியன் உண்டானான் சூர்யா சந்திரமசம் தாத்தா யதா பூர்வம் கல்பயது அக்னிர் மூர்தா சக்ஷி சந்திர சூரியோ எஸ் ஆதித்யோ மாம் உபய பாம் உபயுஜிய பாதி ஏன சூரியஸ்தபதி தேஜசேத்தா நத்திர சூரியோபாதி நசந்திர தாரகம் எஸ் ஆதித்ய சரீரம் இத்தியாதிபிகி அனீஸ்வரத்துவம் சித்தம் மற்றவாளுக்கெல்லாம் அந்த அனீஸ்வரத்துவமானது சித்தம் ஆனால்
இவருக்கு தான் ஈஸ்வரத்துவமானது இருக்கு அப்படின்றது இத்தனை பிரகரணங்கள்ல தெரியறது தான். எப்படின்னா சக்ரோ சூரியோ பெருமாளுடைய சக்ரோஸ்லேருந்து ஆதித்தன் சூரியன் உண்டான சூர்யா சந்திரவசம் தாத்தாய சாப்பிடுவங்கள் தெரிஞ்சது சூரியன் சந்திரன் ரெண்டு பேரும் இவர் தான் முன் கல்பத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரியே கல்பிச்சார். ஏன்னா அதுக்கு முன்ன எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் கல்பிச்சார். யசாபூர்வ கல்பயத்தை யதா பூர்வம் பூர்வஸ்மின் கல்பே ஆசி ததைவ அகல்பயத்துன்னு அக்னி மூர்தா சக்ஷுஷி சந்திர சூரியோ அக்னி தான் தலை சந்திரனும் சூரியன் தான் பெருமாளுக்கு கண்ணுன்றதாக எஸ் ஆதித்யா பா பாங்குபயிற்சிய பாத்தி எஸ் எந்த எந்த ஒரு எஸ் ஆதித்யா பா யாருடைய பிரகாசத்தை எடுத்துக்கொண்டுதான் சூரியனே பிரகாசிக்கிறானோ ஏன சூரியஸ்தபத்தை தேஜசேந்தா எந்த ஒரு தேஜஸ்னால யுத்தனாக அதாவது கொடுத்தறது என்னென்ன எரிய எரிபவனா தேஜஸா இத்தா என்ன ப்ரமோட்டட்னு கூட அர்த்தம் இல்லைன்னா வந்து இலுமினேட்டட் பாய் அப்படின்னு அர்த்தம் பீயிங் இலுமினேட்டட் பை த தேஜஸ் ஆஃப் பகவான் ஏன சூரியஸ்தபதி தேஜஸா ஏன தேஜஸா இத்தா அந்த ஒரு பெருமாளுடைய தேஜஸ்னால யுத்தனாக அதாவது எரிக்கப்பட்டவனாக சூரியன் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கிறான் நத்திர சூரியோ பாத்திர சந்திர தாரகம் இவைகள்லாம் பிரகாசிக்கவே இல்லை எஸ் ஏ பாசா சர்வமிதம் பாத்தி இந்த பெருமாளுடைய பிரகாசத்தினால் தான் இந்த சூரியன் சந்திரன் கூட ஒளிருகிறானோ எஸ் ஆதித்ய சரீரம் இத்தியாதி அனீஸ்வரத்துவம் சித்தம் எஸ் ஆதித்ய யாருக்கு ஆதித்யன் சரீரமோ இத்தியாதிகளில் பெருமாளை தவிர மற்றவாளுக்கெல்லாம் அனீஸ்வரத்துவமான சித்தம் தன் வைபவ பிரதிபாத பரந்து புராணம் அசாத்விகத்வா விருத்தாம் சேத்யாத்தியம் மற்றவாளுக்கெல்லாம் வைபவத்தை சொல்கிற புராணங்கள்லாம் அசாத்விக புராணமான பண்ணால ராஜச புராணம் தாமச புராணத்தில் பரிகந்தனம் பண்ணுறதுனால அதெல்லாம் விட்டுடணும் கொச்சித் பிரம்ம திருஷ்டியா தத்பரியந்தத்துவ விவக்ஷையாவா நிர்வாகமா பிரம்மசப்தம் இருந்ததுன்னா கூட அது பரமாத்ம திருஷ்டி அந்தர்யாமி திருஷ்டியா பெருமாள் பரியத்துவம் எடுத்துன்னு போயிடணும் அதுதான் சாஸ்திர திருஷ்டியா உபதேசோ வாமதேவத்தின் வாமதேவர் நான் தான் பிரம்மன்றார் நான் தான் பரமாத்மான்றார் எப்படின்னாக்க பிரகலாதன் சொல்கிறான் அவர் சொன்னால் கூட பரவாயில்ல கொஞ்சம் அகங்காரத்தில் சொல்கிறோம் பிரகலாதன் சொல்கிறான் நானே தான் பிரம்மம் அப்படின்றான் எப்படின்னா அதெல்லாம் அந்தர்யாமி திருஷ்டி தனக்கு உள்ளே இருக்கிற அந்தர்யாமி பெருமாளான அப்படின்னால அவனுக்கு அதே அது அவனுக்கு சரீரபூத்தம் தானே இந்த ஆத்மா அதனால் ஆத்மா தானே பேசணும் சரீரம் பேசலாமா அதனால் தன்னுடைய சரீரம் தன்னுடைய ஆத்மாவே பெருமாளுக்கு சரீரமான அப்படின்னால பெருமாள் தான் ஆத்மாவான அப்படின்னால அந்த திருஷ்டியில் பேசுகிறான் நான் தான் பிரம்மம்ன்றதாக சாஸ்திர திருஷ்டியாத் உபதேசா வாமதேவத்தில் சூத்திரகாரனே வியாசரே சொல்லிருக்கார் ஏன் பரம காரண விஷய ஸ்ருதி விசேஷி ஸ்ரீயப்பதித்வாதி வெங்கேஷ நாராயணேவ ஸ்வதசித்த ஐஸ்வர்ய ஐஸ்வர்யா சர்வஸ்மாத் பரஹா இது நிச்சிதேபி கேனச்சித் அதிகத பத வாக்கிய பிரமாண விற்தாந்தாக புருஷ சமாக்கியாம் ஈஸ்வர சமாக்கியாம் ச நிர்விசேஷானாம் மாத்பரம விஷயண விசிஷ்டா ச பரம பராமர்ஷ பிரம்மணா பிது பிரம்மணா புத்திரச நிகர்ஷோத்கர்ஷோ மன்னியந்து சில பேர் இவ்வளோ தூரம் சாஸ்திரார்த்தங்கள் இருக்கச்ச கூட பிரம்மாவையும் சிவனையும் வந்ததாக நினைக்கிறார்கள் தான் உபாலபதே தான் உபாலபதே அவர்களை கிண்டல் பண்ணுறார் புருஷோத்தமர்காக என்ற சொந்தத்தினால அதனால் ஏ சரிவா இதெல்லாம் இருந்துட்டு போகிறது உங்களுக்கு புரியல புருஷோத்தமன் யாரையா அப்படின்னா புருஷோத்தமன் யாருடைய யாரை கேட்டாலும் பெருமாணுவோம் லோகத்தில் புருஷோத்தமர்கா புருஷோத்தமன் யாரான எல்லாரும் ஸ்ரீமன் நாராயண தான் சொல்லுவோம் லோகத்தில் யாரை வேணால் கருதும் அதனால் புருஷோத்தமர்காகனு சொல்கிறார் இங்கே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இதை அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம் இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் ரொம்ப பெருசு அதனால் அடையன் அது எவ்வளோ பெருசோ அது எவ்வளோ கம்பீரமாக இருக்கோ அவ்வளோ விஷயத்தையும் சொல்லணும் அடுத்த கிளாஸில் அதிகமாக 12 முடிச்சுடலாம் இது அதுக்கப்புறம் கிரமேண 13 போகலாம் அடையன் இந்த இடத்துல ஒரு மார்க் வச்சுக்கிறேன் மேலே அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் அடையன் தாசன் கவிதா கார்த்திக சிம்மாய கல்யாண குஷால் நேசமித்தே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா